இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்வேஷன். சோ இந்த மாதிரி இருபடி சமன்பாடு வந்ததுன்னா இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப px plus d by x square plus 1 இது போன வீடியோ போன பார்ட் 1லயே பார்த்திருக்கீங்க, வால்யூம் 1ல பார்த்திருக்கீங்க. சோ இப்ப இது நம்ம என்ன எடுக்கணும், நீளமா ஒரு கோடு போட்டு எல்சிஎம்னா எல்லாமே வந்துடும். ஏன்னா எல்லாம் வேற வேற எதுவுமே காமனே இல்லை, அதனால எல்லாத்தையுமே எழுதுங்க x plus 2 then x square plus 1. அப்போ இதை அப்படியே இமேஜின் பண்ணி இந்த மூணையும் எழுதியிருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பிளஸ் இது இந்த மூணும் இந்த இடத்துல எழுதியிருக்கிற மாதிரி நினைச்சேன். அப்போ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் தென் சி இந்த இடத்துல மீதி என்ன இருக்கு, சிஎக்ஸ் பிளஸ் டி பிராக்கெட் இதுலேயும் அப்படிதான் இந்த மூணையும் எழுதியிருக்கிறோம். இந்த லாஸ்ட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடு. இப்போ ப்ராப்பராக எடுத்து எழுதிடணும். ஏன்னா இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். அதனால் இது மட்டும் நீ பாக்ஸ் போட்டு நல்லா பெருசாக எழுதிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் இந்த சியும் ப்ராக்கெட்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல போட்டுக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு இதை மறந்துக்கூடாது. இங்கே என்ன இருக்கு, த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன் த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன் அப்படின்னு எழுதி கவனமாக இது என்ன போட்டுக்கணும், பெருசாக பாக்ஸ் போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சப்மிட் பண்ணிகிட்டே வரோம். என்ன பண்ணலாம், போட்டு எக்ஸி போட்டு இங்கே ப்ளஸ் டூன்னு வந்தால் என்ன பண்ணுற, மைனஸ் டூன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்க. சொன்னதை கேட்டால் கரெக்டாக வரும் சம், நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க, அதுதான் உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீ வேறு மாதிரி இதெல்லாம் எந்த பாக்ஸ் போடாட்டி என்ன, இதுக்கு அண்டர்லைன் பண்ணாட்டி என்ன அப்படின்ட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தப்பு வர சான்ஸ் இருக்கு. ஸோ பி ப்ராக்கெட் இங்கே மைனஸ் டூனா என்ன பண்ணணும், எக்ஸுக்கு மைனஸ் டூன்னு போட்டுக்க. இங்கே மைனஸ் டூ ஸ்கொயர் போடுறப்ப என்ன வரும், அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம், அது வந்து பெரிய கிளாஸ் தான் நீங்கள், அதனால் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மைனஸ் டூ போடுறப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், ஜீரோ. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு த்ரீ ப்ராக்கெட் மைனஸ் டூ மைனஸ் நைன். அப்புறம் இந்த இடத்துல என்ன வருது, மைனஸ் ஃபிஃப்டின் வரும். மைனஸ் டூ தானே போடுறப்போ ரொம்ப கவனமாக போடணும், இல்லாட்டி தப்பாயிடும். ஸோ மைனஸ் த்ரீ தென் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டினா இது எதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ வித் இம்ப்ளை பி ஈக்குவல் டு ஒன். இதை அப்படியே லைனாக எழுதிக்கலாம், ஏபி சி டி. இப்போ பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்னுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயே நம்ம அடிச்சுட்டு அடிச்சுட்டு போட போகிறோம். அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது புட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒன்னு இருந்தால் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடுற. கண்டிப்பாக என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணிக்க. ஏ ப்ராக்கெட் இந்த இடத்துல என்னென்னு போடணும், ஒன் ப்ளஸ் டூ இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே ஒன்று. ஸோ ஒன் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப ஜீரோ ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஒன் மை ஒன்னா இப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இதுவும் ஜீரோ ஆயிரும். இப்போ பாரு ரொம்ப சம் சிம்பிளாக தான் இருக்கு இல்லையா, இங்கே டபுள் ஜீரோ வந்துச்சுனாவே சம் ஈஸி தான். இப்போ இங்கே என்ன த்ரீயா, தென் ஏ ப்ராக்கெட் த்ரீ இங்கே டூ. இது த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்னு போட்டக்கூடாது. ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸு. ஸோ சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். ஸோ இது இது கேன்சல்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். கவனமாக பாக்ஸ் போட்டுக்க, அதே மாதிரி அங்கே எடுத்தும் எழுதிக்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கண்டுபிடிச்ச வரைக்கும் கரெக்டானு பார்த்துடலாம். ஸோ கண்டுபிடிச்ச வரைக்கும் கரெக்ட் இல்லையா, எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. பி ஈக்குவல் டு ஒன்று ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இப்போ இதை அடுத்ததுனா
அழிச்சிட்டு அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ இந்த இடத்துல பிளஸ் டூ வந்தது மைனஸ் டூன்னு போட்டுட்டோம், அடுத்து பிளஸ் ஒன் வந்தது மைனஸ் ஒன்னு போட்டோம், வேற சான்ஸே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓனா நம்ம எடுத்துக்கிறோம் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வீடியோவில் கேட்டால் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படி எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அப்போ ஏ ப்ராக்கெட் ஜீரோ பிளஸ் ரெண்டு ஜீரோ வரட்டும் ஈஸி, தென் பி ப்ராக்கெட் ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ பிளஸ் ஒன்று. இந்த சி மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும், ஏற்கனவே ஒரு ப்ராக்கெட்டா சி இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆயிரும், தென் ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு த்ரீ ப்ராக்கெட் ஜீரோ மைனஸ் நைன். ஸோ இந்த இடத்துல ஈஸி ஓவர், இங்கே ஜீரோ ஒன் தான் ஒன்று இருக்கும் ஏ டூ ஏ. ஸோ டூ ஏ இந்த இடத்துல மைனஸ் ஒன்று, ஸோ மைனஸ் பி, தென் இது ஜீரோ ஆயிரும். அப்புறம் இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் டூவா, மைனஸ் டூ இன்ட்டு டி மைனஸ் டூ டி, இது ஜீரோ. அப்போ அதை விட்டுரு, இங்கே ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே டூ, ஸோ மைனஸ் டூ டி ஈக்குவல் டு மைனஸ் நைன். ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்போ இங்கே மைனஸ் டூ வருமா, ஏக்கு மைனஸ் ஒன் போடுறப்போ பி வந்து ஒன்று, தென் மைனஸ் டூ டி ஈக்குவல் டு மைனஸ் இது என்ன ஆகும் மைனஸ் த்ரீயா, மைனஸ் த்ரீ அந்த பக்கம் போடுறப்போ ப்ளஸ் த்ரீன்னு ஆயிரும். இந்த இடத்துல என்னது மைனஸ் டூ டி மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸு இல்லையா. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், டூவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல என்ன கிடைக்கும், அப்போ டி ஈக்குவல் டு த்ரீ. ஸோ டி ஈக்குவல் டு த்ரீ பார்த்துடலாம், டி வேல்யூ வந்து த்ரீ அப்படின்னு வரும். ஸோ தேங்க்ஸ் காட், ஸோ இட் இஸ் கரெக்ட், டி வேல்யூ கரெக்ட். இன்னும் ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது சி வேல்யூ இல்லையா. நம்ம இது மட்டும் கொஞ்சம் சைன் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லாட்டி எக்ஸாமில் இதை ஒன்றை மட்டுமே வச்சுட்டு உட்காந்துருவேன், கண்டிப்பாக வந்து இட் வில் டேக் டைம் வரையும். ஸோ அடுத்தது வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜம்ப் பண்ணக்கூடாது ஸ்டெப்பு. இப்போ நான் எப்படி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக பொறுமையாக போட்டே வந்தேன் அதே மாதிரி போடணும், ஜம்ப் பண்ணினா கோலாக அடுத்துட்டு திரும்ப போட வேண்டியதை. வீடியோலாம் திரும்ப எடுத்துடலாம், எக்ஸாமில் திரும்ப நீ சான்ஸ் அடுத்தது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு இது பண்ணி, ஸோ நம்ம அடுத்தது என்ன எடுக்கலாம், மைனஸ் டூ எடுத்துட்டோம் மைனஸ் ஒன்று எடுத்துட்டோம் ஜீரோ எடுத்துட்டோம், அடுத்தது வேறு ஏதாவது நம்பர் எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்து பார்க்கலாம். அப்போ இங்கே ஒன்று போடுறோம், இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன் போடுறப்ப இது என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் இல்லையா. மைனஸ் டூ போட்டோம் மைனஸ் ஒன் போட்டோம், ஒன் போடுறப்ப இது கம்ப்ளீட்டாக இது ஒன்று எடுத்துட்டோமா ஆல்ரெடி. சரி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் நானும் நோட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வந்து நம்ம எடுத்துட்டோம், இந்த இடத்துல பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இருந்தால் பிளஸ் ஒன் இருக்கும் இல்லையா, எடுத்துட்டோம். ஸோ ஒன் எடுத்தாச்சு ஜீரோ எடுத்துட்டோம், அடுத்தது மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ போய் லாங்காக எடுத்து வீடியோ தப்பா கற்று. ஸோ இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம் மைனஸ் ஒன்று போடுறோம், இங்கே மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்றே தான். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் பி ப்ராக்கெட் நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஒன் போட்டிருந்தா ஜீரோ ஆகுது, நான் போன டைமே அதெல்லாம் போட்டுட்டோம், அதனால தான் நான் வந்து அந்த சைடை வந்து திரும்ப வெரிஃபை பண்ணேன். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்றே தான். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் கொஞ்சம் மடிச்சு எழுதிக்கலாம், தென் சி ப்ராக்கெட் எக்ஸுக்கு என்ன பண்ணுற மைனஸ் ஒன் தென் ப்ளஸ் டி டி அப்படியே சிக்கு வர வேறு லெட்டர் கூட யூஸ் பண்ண தப்பே இல்லை, சார் மீன் கூட போட்டுக்கலாம். தென் எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ ப்ராக்கெட் மைனஸ் ஒன் மைனஸ் நைன். ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் மைனஸ் டுவெல் இல்லையா. அப்புறம் இந்த ஏ ப்ராக்கெட் இந்த இடத்துல என்ன பேர் ஒன் வரும், தென் இங்கே வந்து ஒரு டூ, தென் பி மைனஸ் டூ தென் டூ, இங்கே இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக போடணும், மைனஸ் சி ப்ளஸ் டி, இந்த இடத்துல என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் டூ, இந்த இடத்துல வந்து ஒன்று இல்லை, அப்போ ஜஸ்ட் மைனஸ் டூ தான், இந்த இடத்துல ஒன்று வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல டூ ஏ மைனஸ் ஃபோர் பி, தென் இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் பண்ணுவோம் ப்ளஸ் ஆயிடும், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ சி
then minus 2d equal to minus 12. இது வீடியோ டைம் அதிகமாக இருக்கிறதுனால டைரக்டா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணேன். இப்போ இது வேல்யூ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, பார்த்தா உனக்கே புரிஞ்சிடும். ஸோ சி வேல்யூ என்ன கிடைக்குது, ஜீரோ அப்படின்னு சொல்லி கருது. இப்போ நம்ம அந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம சி வேல்யூ ஜீரோன்னு போட்டுட்டோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு நம்ம அந்த ஃப்ராக்ஷன் போட்டிருக்கிறதே அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி இனிமேல் தான் சம்மே நமக்கு வரப்போகுது. என்ன பண்ணணும், இன்டகிரேட் வந்து அதை பண்ண போடுறோம். ஸோ நமக்கு பிகினிங்ல என்ன எடுத்தோம், ஸோ ஏ பை எஸ் மைனஸ் ஒன், பி பை எஸ் பிளஸ் டூ, தென் சிஎஸ் பிளஸ் டி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், இங்கே டிஎஸ் இந்த இடத்துல இன்டகிரல். ஸோ ஏ வேல்யூ என்ன, மைனஸ் ஒன் பை எஸ் மைனஸ் ஒன், தென் பிக்கு ஒன் பை எக்ஸ் பிளஸ் டூ. சி தான் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அதனால நமக்கு இந்த இடத்துல அப்படியே ஜீரோன்னு வந்துடுச்சு. ஸோ வேணால் அது போட்டு வேணால் காமிச்சுக்கோ, டிக்கு த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிஎக்ஸ். ஸோ இது என்ன ஒரு லாக் வருமா நமக்கு, அப்போ இந்த இடத்துல லாகாக என் மாடுலஸ் மறக்காம போடணும், ஒவ்வொரு டைம் நான் மறந்துடுறேன். தென் பிளஸ் லாகா எஸ் பிளஸ் டூ, இது வந்து த்ரீயை வெளியில் எடுத்துட்டு இதுக்கு இன்டகிரேட் போட்டீங்கன்னா, இது இன்டகிரேட் கூட நீ தனித்தனியே எடுத்துக்கலாம், ரொம்ப டைம் ஆகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு என்னது டேன் தானே, டேன் இன்வர்ஸ் வினோம் இது எஸ் வேணால் இங்கே எழுதிக்கேன். இப்படி வந்துன்னா இதுக்கு ப்ராப்ளம் என்ன, டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இல்லையா. ஸோ டேன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் சி. ஸோ இஃப் யூ ரைட் இட் இன் ஆர்டர், யூ ஆர் ரைட்டிங் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ, தென் எக்ஸ் மைனஸ் ஒன், தென் த்ரீ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ மைனஸ் இருந்தால் கீழே கொண்டு வந்திருக்காங்க, இது லாக் எம் மைனஸ் லாக் எம் பார்ம்லா, லாக் எம் பை என் கண்டிப்பாக இதெல்லாம் உனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன வைக்கிறோம், லாக் எம் பை என். ஸோ எக்ஸ் பிளஸ் இது வேண்டாம், பை எக்ஸ் மைனஸ் ஒன், தென் பிளஸ் த்ரீ டேன் இன்வர்ஸ் பிளஸ் சி. ஸோ ரொம்ப பெரிய சம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்ல கொஞ்சம் தடுமாறி பிளஸ் மைனஸ் விட்டுட்டோம்னா ஹாஃப் அன் அவர் இதுக்கே சம் சரியா போயிடும். ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேப்பர்ல தெளிவா, உங்களுக்கு எவ்வளவு பேப்பர் வேணாலும் கொடுப்பாங்க, அதனால நல்லா தள்ளி தள்ளி இடம் மிச்சம் பண்ண, கொஞ்சம் கன்ஜஸ்டடா கூட இருக்கக்கூடாது, நல்லா ஸ்பேஸ் விட்டு அழகா நிதானமா ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணக்கூடாது, முக்கியம் ரொம்ப அதுதான். ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணினா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு வந்துட்டு இருக்கணும். ஏற்கனவே சொன்ன வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கலாம் திரும்ப, பட் எக்ஸாம்ல நீ அப்படி பண்ண முடியாது. யூ ப்ளீஸ் ட்ரை ரைட் இட் கிளியர்லி நீட்லி அண்ட் டூ திஸ் சம். தேங்க்யூ.